Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். இன்னைக்கு வந்து நாங்க எங்க வீட்ல ரத்த பொரியல் தான். இந்த ரத்த பொரியல் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியாவே செஞ்சு முடிச்சிடலாம். ரத்த பொரியல் வாங்கும்போது நீங்க வந்து கடையில போய் கேட்டு வாங்கும்போது சில பேர் வந்து உப்பு போட்டு தருவாங்க, சில பேர் உப்பு போட மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கேட்டு கரெக்டாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்த உடனே வந்து இதை சமைக்க ஆரம்பிச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் உப்பு போடுறத நீங்கள் கரெக்டாக கேட்டாதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்களும் உப்பு போடும்போது இது வந்து ரொம்ப உப்பாயிடும். ஸோ டேஸ்ட்டு சுத்தமாக இல்லாமல் போயிடுங்க. அதனால நீங்கள் இதை வந்து கரெக்டாக பார்த்து வாங்கிக்கணும். சரி, இப்போ ரத்த பொரியல் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போகலாம். என் ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி இதில் உப்பு போட்டு தான் கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இது பார்த்திங்கன்னா உப்பு போட்டனால இந்த மாதிரி கெட்டியாயிருச்சு. எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அந்த ஷேப் கிடைக்கும். நான் இது கெட்டியானனால தண்ணியில் சும்மா லைட்டாக அலசினேங்க. பட் வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம கையில் தான் மசிச்சு விடணும், இல்லை கட் பண்ணி போடுறதோ இல்லை வந்து வேறு கரண்டி வச்சு மசிக்கிறதோ அது வந்து சரி வராதுங்க. நீங்கள் கையில் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டால் தான் இது வந்து நல்லாயிருக்கும். வேகும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கு அதே மாதிரியே ரெண்டையுமே இதே மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரியே எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் பச்சை மிளகாய் ரெண்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும், இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு 100 கிராம் வந்து தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பச்சை மிளகாயும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட மட்டன் பீஸ் வாங்கியிருப்போம், அதில் வந்து ஈரல் அப்படி இல்லைனா அந்த பீஸ் இருக்கும், அதை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ண போகிறோம். மட்டன் பீஸ் போடும்போது நம்ம அந்த ரத்த பொரியல் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த பீஸும் சேர்ந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் மட்டன் தனியாக வாங்கலை அப்படின்னா அந்த ரத்த பொரியல் வாங்கும் போதே கேட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கைவிடாமல் நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிடும். ஸோ இதோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து லிக்யூடாக நிறைய இருக்கும், அது வந்து வத்துற வரைக்கும் நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கரண்டியால் இந்த மாதிரி கொத்து மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வரணும், அப்போ தான் வந்து பீஸ் வந்து சின்ன சின்ன வரும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் மிளகு தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஜீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் அணைச்சிருங்க. இன்னொரு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து அதே மாதிரி சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருக்கலாம் இல்லை பெரிய வெங்காயமாக இருக்கலாம், எதுனாலும் பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு நிமிஷம் கிண்டினதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ரத்த பொரியல் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக லாஸ்ட்டாக ஆனியன் ஆட் பண்ணுறோன்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக உங்களுக்கு வந்து இல்லை அதுக்கு வெங்காயம் வேணாம் முன்னாடி ஸ்டேஜே போதுன்னா நீங்கள் அதையே ஸ்டாப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம்.
ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் இதை டேஸ்ட் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே நான் அளவாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதிகமாக காரம் சாப்பிட்றதுனா இருந்தால் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிளகுத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டான எல்லாமே டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து நிறைய இருக்கனால எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.